वेलकम टू माय रेसिपीज नाम इन पाकपो अब वैश्य रोम फेवरेटें अड़ापम पुंगलरस ऊरा वे आड़ियापम पिंजी सारसल इड्ली अरसि नमक एव्वेमो इड्ली अरसि एड़कें ना इनकी वह कालपड़ना रे टम्लर रे टम्लर इड्ली अरसि और कईपी पचरी ना कहवे वेपान तेल टू हवर्स ऊरा वें अद्क अब साफन को इडियापम अल रोटी ट्रे पड़ी पांग पचरी एड़ अब ना अडियापम पिंज वर्द ना नील नील ना कलक वसदा इत वो ग्रैंडर ना नईसा पड़नुट इडलिया वो बाहर इईस आल्वक नईस कुछ रवेकूड़ा इतमी अरे नंबर इपड़े वेकूड़ा इला ते ऊती करे करे इड्ली वो काटें बाहर मव उप ती ऊती करेचर अंदर तनियाण अब इड्ली वंद नंबर अच्छे पिंब साफन को अदमारी पुलिकूड़ा अरे उड़न से मॉर्निंग से अब नईट अरे फ्रिज वाला अब तवर वे वादी उपकूम अरेवासी उपड़ों नंबर वो पर्प टेस्ट पड़पर पुल टेस्ट पड़पर अलपर उप पात कमीको इतमी मव इड्ली पानी वे वेग वें और कुर कि एड वें इड्ली पानी तांग वो इत व तड़वे इतना ऊतर इतमारी ना और 20 मिनट्स वेगणुंग वंद पाता कोटकूड़ा अद सुड सुड पेजुंग आर वेकूड़ा इतपोल तट इड्ली वा नमुक ईसि चटन कुछ मव सीकर वाली आम रोम नेर इड्ली वे उड्ली इपड़ी वंदुच इतमारी शैनिंग ना कुछ पाता ओटाम वरण सूडाक इड्ली इतना अच्छे इडियापचुण इोल अभी इन कुछ अगल और किणते वे पिंजिकन और रेड आने पर और बैशन आर वोल कंटा वादा ना नंबर से अर्थम इोल और तुणी पटे टेबि मेल नंबर नीनटे पिंजिकला इतना इडियापच इपड़ता इतना नंब पिंज पिंज तुंगिटा लेटा तं तोटे इप्ली कुछ दूर दूर पे आर वेणुंग अर ना आरने पा उड़ इत वैट कलर इडियापम रेडी इतमी इडियापा नाम पल विध टेस्ट से अंतरवें तेपाल सकरे सापड़ वड़करी कुरमा वे सापड़ा इतना ना वो पुल कारम इन पांग पर्पूल पर्प तवर पेग वचिकन इंब इन पाकपो अब इडियापत् टेस्ट कलक इडियापम से वेणुंग करेच पुलि कुछ तिका कड़ग उ पर्प कल पर्प जीरकम काज मिग करवेपिल यूस पड़ला अब पाती इडियापम पुल टेस्ट कलक यूस पड़ा अब दोश उपमानु पड़ा पपरुटे अूस पड़ो अमिनी कुटे उल अरसिमा किवी कुटी कुटिया उटी वेग वे अद्कल मेक्रोन अद्कूर वेग वे इतमारी मच सुल सूपर अलव मट ना कुछ से पोदा इधर
வேணுங்கிற அளவு நம்ம புளிக்கு தகுந்த மாதிரி காரமெல்லாம் வச்சுக்கணும். இது கொதி வரும் பொழுது இதில் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு வெல்லம் போட போகிறோம். கொஞ்சம் கெட்டியானோடனே 2 ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டு ஆஃப் பண்ணணுங்க. ரொம்ப கெட்டி இல்லாமல் நார்மலாக ஆஃப் பண்ணால் தான் இடியாப்பத்தில் கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உப்பு வெல்லம் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. வெல்லம் லைட்டாக போட்டாதாங்க இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெல்லம் வேணான்றவங்க வெண்ணெய் விட்டுடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தாங்க இட்லி மிளகாய் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடணும். இது உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நான் திருப்பி காட்டுறேன். இதை செஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 1 வீக்குக்கு நல்லாயிருக்குங்க. அதுக்கு மேலே நல்லா இருக்காது. அர்ஜெண்ட்டுக்கு சாதம் கூட போட்டு கலக்கலாங்க. இதில் ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டிருக்கேங்க. வீட்டில் செஞ்சது தான். இப்போ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இடியாப்பம் போட்டு கலக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ரொம்ப கெட்டி பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கணும். இதை இப்போவே செலவு பண்ணிடுறோம் நம்ம, இது காலி ஆகிடும் அப்படின்னாக்கா இந்த இது கரெக்டாக இருக்குங்க. இதுவே இன்னும் உங்களுக்கு ஆறு கெட்டி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்புங்க. இந்த பருப்பு செஞ்சுக்கிட்டால் இடியாப்பத்துக்கே போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எல்லா டிஷ்க்கும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது எண்ணெய் வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், முந்திரி பருப்பு, ஜீரகம் தாளிச்சிருக்கேன். தாளிச்சுட்டு பச்சை மிளகாய், காரங்க, கருவேப்பிலை போடணும். பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சுக்கணும். அப்போ தான் பருப்பு வந்து இதில் போகும்போது ரொம்ப சரியாக இருக்கும். இதை கடைஞ்ச பருப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பருப்பு போட்டுக்கணும். போட்டு இதில் உப்பு, தேங்காய், குருணை தேங்காய் போட்டு 1 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடுங்க. லைட்டாக கெட்டியான போதும், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். ஏன்னா நம்ம இடியப்பத்தில் போட்டு பேசணும் இல்லையா. இப்போ பாருங்கள் இந்த பருப்பு ரெடியாச்சு இல்லைங்களா. இந்த பருப்பை எடுத்து இதில் போட்டிருக்கோம். போட்டு இப்படி இப்படி மெதுவாக கலந்து விட்டாலே போதுங்க. இப்படி எடுத்து 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 பண்ணணும். இது வந்து பார்க்குறதுக்கு இப்போ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஆறினோடனே நல்லா கொல கொல கொலன்னு ஆகிடும். பருப்பு நிறைய போட்டாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக. அடுத்து புளிப்பு கலக்கும்போது காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த புளி இது செஞ்சு பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் போட்டிருக்கோம். போட்டு நிறைய பேசணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் போட்டுட்டு பிசைய வேண்டியதாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளையாக இருக்கிறதுல அந்த இடியாப்பத்தை எடுத்து நெய் போட்டிருக்கேன். தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுங்க. இது ரொம்ப சிம்பிள் வெர்ஷன். இது நீங்கள் வந்து இதில் வந்து வறுத்த முந்திரி கூட போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய விதம் செய்கிறாங்க. பாயாசம் மாதிரி செய்வாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் அரைச்சி அடுப்பில் வச்சு காய்ச்சினா பாயசங்க, அது செய்யலாம். முந்திரி பருப்பு, சர்க்கரை, ஏலக்காவை மிக்சியில் ரன் பண்ணி அந்த பவுடரை போட்டு கலந்துக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளை வறுத்து அது கூட ஈக்குவல் அமௌண்ட்டு வெல்லம் போட்டு மிக்சியில் ரன் பண்ணி நெய் போட்டு அது பண்ணலாம். அது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. கசகசா பாயசம் அதெல்லாம் கூட இதுக்கு நல்லாயிருக்குங்க. எல்லாம் வச்சு சாப்பிட்றது. ஸ்வீட்டோட ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டு காரம், அதாவது புளிப்பு, இது ஸ்வீட்டு, இது புளிப்பு, இது பருப்பு ரெடி. சைட் டிஷ்ஷு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம். வேணும் அப்படின்றவங்க ஊறுகாய் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வைஷாலுடைய ஸ்பெஷல் இடியாப்பம், சாரசல்லு சொல்லுவோம் நாங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் செய்கிற மெத்தடு காட்டியிருக்கேங்க. ஒரு சில வேரியேஷன்ஸ் ஒரு வீட்லேயும் இருக்குங்க.